இன்று முதல் நாளாந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு. கொரோனா பரவல் வேகமடுத்துள்ளதை அடுத்து நாட்டின் முக்கிய நகரங்கள் முடக்கம். யாழில் ராணுவ சீருடையுடன் வந்த மர்ம நபர்கள் மக்களின் வீடுகளில் தாக்குதல். எதிர்வரும் 4 வாரங்கள் தொடர்பில் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கை ஆட்பதிவு திணைக்களம் இன்று முதல் பூட்டு. கிளிநொச்சியில் பாலடைந்த கிணற்றொன்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்பு. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். கொக்கட்டிச்சோலை சோழையகம் காணி உரிமையாளரிடம் கையளிப்பு. கொரோனா பரவல் வேகமடைந்துள்ளதை அடுத்து நாட்டின் முக்கிய நகரங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனுராதபுரம் கேக்ராவ நகரத்தில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கம்பகா மரகதம் உள்ள நகரம் நாளை திங்கட்கிழமை முதல் 1 வாரத்திற்கு மூடப்பட உள்ளது. மேலும் அம்பலாந்தோட்டை நகரம் இன்று முதல் மறு அறிவிப்பு வெளியாகும் வரை மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ சீருடையில் ராணுவ வாகனத்தில் வந்த 10-க்கும் மேற்பட்டவர்கள் பொன்னாளை மேற்கு மக்களின் வீடுகளுக்குள் புகுந்து கடும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். நள்ளிரவு 11:50 மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றது. சம்பவ இடமானது மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியிருந்தது. படைச்சீருடை அணிந்தவர்கள் மக்களின் வீடுகளுக்குள் நின்றனர். அவர்கள் ஆயுதங்களை வைத்திருந்தனர் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மக்களை தாக்கியமை தொடர்பில் பொதுமகன் ஒருவரால் கேள்வி எழுப்பப்பட்ட போது ராணுவ சீருடை அணிந்தவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதையடுத்து படைச்சீருடை அணிந்தவர்கள் ஓடி தப்பியுள்ளனர். 12 மணிக்கு வட்டுக்கோட்டை போலீசாருக்கு அறிவித்த போதிலும் இதுவரை போலீசார் வருகை தரவில்லை. அப்பகுதி மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். எதிர்வரும் 4 வாரங்களுக்கு பொதுமக்கள் மிகுந்த பொறுப்புடனும் அவதானமாகவும் செயற்பட வேண்டும் என ராயாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து அனாவசியமாக வீடுகளில் இருந்து வெளியேற வேண்டாம் எனவும் அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உடனடியாக தங்களுக்கான தடுப்பூசியை ஏற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தினார். தற்போது கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு அதிக மரணங்களும் பதிவாகுவதாக அவர் கூறினார். கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் அதிகளவானோர் தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்ளாதவர்கள் எனவும் தற்போது பரவி வரும் டெல்டா பிறழ்வானது தடுப்பூசி ஏற்றிக்கொண்டவர்களுக்கும் தொற்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்பட்டாலும் உயிரிழப்புகள் ஏற்படாது எனவும் ராயாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டிருந்தாலும் எதிர்வரும் 4 வாரங்களுக்கு மிகுந்த அவதானத்துடன் அனைவரும் செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இலங்கை ஆட்பதிவு திணைக்களம் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து பிராந்திய கிளைகளும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்பட்டுள்ளன. திணைக்களத்தின் ஊழியர்கள் பலர் COVID-19 தொற்றுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அலுவலகங்களின் ஊழியர்களை மட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் தேசிய அடையாள அட்டைகளுக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்கள் குறிப்பிட்ட அஞ்சல் முகவரிகள் மூலம் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் பாலடைந்த கிணறொன்றுக்குள் பாயில் சுற்றிய நிலையில் ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான முறையில் சடலம் காணப்படுவதால் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. குறித்த சடலம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் ஊடக நீதிவான் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சடலம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பிரதேசங்களிலும் மண்ணெண்ணெய் வாங்குவதற்கு எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதே காணக்கூடியதாக உள்ளது. விலை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை காரணமாக நாட்டில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பலரும் மண்ணெண்ணெய் அடுப்பில் சமைக்கும் வகையில் இதனை வாங்குவதற்கு எரிபொருள் நிரப்பு நிலையம் நோக்கி படியெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைமையகங்களில் ஒன்றாக கருதப்படும் கொக்கட்டிச்சோலை சோழையகம் காணி உரிமையாளரிடம் கையளிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சோழையகம் படை முகாமில் இருந்த சுமார் 2 ஏக்கர் காணியையே இவ்வாறு கையளிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
ராயாங்கமிச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் முன்னெடுத்த நடவடிக்கைகளின் பயனாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அப்பகுதிக்கு இன்று விஜயம் செய்த ராயாங்கமிச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் இது தொடர்பில் இராணுவ அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதுடன் குறித்த காணியை விரைவாக உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். குறித்த காணியானது தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் புலிகளின் தலைமையகங்களுக்குள் ஒன்றாக இருந்ததுடன் கிழக்கு இராணுவத்தினரால் மீட்கப்பட்டதன் பின்னர் இராணுவத்தின் முகாமாக இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று இக்காணியை உரிமையாளரிடம் வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் 231 படைப்பிரிவின் கொக்கட்சோலை முகாம் பொறுப்பதிகாரி லெப்டினன்ட் கேனன் ஹர்சன குணரட்ன உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர். 2007 வரையில் விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாணத்தின் முக்கிய நிர்வாக தளமாக சோழியகம் இருந்த நிலையில் கிழக்கின் படையினர் காலூன்றிய பின் அது இராணுவ முகாமாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ்ஸ் ஃபோன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள்.